புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஐம் தேவ். தியான்ற பேர்ல மூழ்கி போய் என்னுடைய 730 நாட்கள் ஆச்சு. இன்னைக்கு என்னோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள். என்னோட நைட் பியரோடையா இல்ல கேண்ட் லைட் டின்னர்லயான்னு சத்தியமா தெரியல. ஏன்னா அவன் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த இடத்துக்கு கூட்டு வந்து என்னையும் பிடிக்குமான்னு கேட்க போறேன். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, இப்போ அந்த கடல் அலைகளை போலதான் நானும் என் மனசும். ஸ்பெஷல் தியா, நம்ம மீட் பண்ணி இன்னொரு 2 இயர்ஸ் ஆச்சு. 730 டேஸ், இட்ஸ் ஹியூஜ். பட் பார்த்து அடுத்த நிமிஷமே முடிவு பண்ணிட்டேன், நீ தான் எனக்கு எல்லாமே. எனக்குள்ள ஒன்று சொல்லிச்சு, வாழ்க்கை போற நீ தான் வரப்போறேன்னு. பட் அது உங்ககிட்ட சொல்ல தான் அவ்வளோ நாள். தியா, ஐம் இன் லவ் வித் யூ. வெயிட் வெயிட் வெயிட், நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. சரி, வை மீ? இதுக்கான பதில் உனக்கே தெரிந்தியா? அப்புறம் கேள்வி மட்டும் ஏன் என்கிட்ட கேட்குற? ஸ்மார்ட். ஆனால் வீட்டில் போய் லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் உன்னை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிற குடும்பம் எந்த இல்லையே. தியா, நீ சந்தோஷமாக தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களே. ம், அப்போ வா கல்யாணம் பண்ணிக்கலாம் சீக்கிரமா இப்போவே. பார்த்த முதல் நாளே சொல்லியிருக்க வேண்டிய விஷயம் 730 நாட்கள் கழித்து சொல்லியிருக்கேன். இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டு நினச்சி வைக்கப்படுறதா இல்லை
என் காதல் அவகிட்ட சொல்லிட்டேன் நினைச்சு சந்தோஷப்படுறதா? அனில், நம்மளும் 24 மணி நேரமா ஒரு பொருளை தேடுறோம்ல. கார் நம்பர் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்லியாச்சு. சப்பா மேட்டர், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். 20 கோடி மதிப்புள்ள பொருளை அசால்ட்டா தொலைச்சிட்டு என்ன மயிர் மாதிரி பேசிட்டு இருக்க? அந்த ஏரியால ரிஸ்க் அதிகம், தோற சேஃபா பார்த்து பாரு சொன்ன. இப்ப ஆளையும் காணும், பொருளையும் காணும். ஒருவேளை சார் என்ன ஏமாத்துறீங்களோ? காரை மட்டும் ட்ரேஸ் பண்ணா நான் அவனை தூக்குறேன். எனக்கு அது வேணும், இல்ல தெரிச்சிரும். பொருளை சேஃபா கை மாத்தியாச்சுன்னா அனிலு கால் பண்ணுண்டா, பார்த்து போண்டா. ஏய், ஏடிஎம் போயிட்டு வந்துடுறான். ஆ, ஏய் அவன் பேசிடுறா. ம், என்னடி சம போதையா? ஏன் கேட்க மாட்டேன்? அங்க ஒருத்தன் ஒரே ஒரு கார் ஆக்சிடென்ட் சீன ஒரு வாரமா எடுத்துட்டு இருக்கான். பின்ன என்ன பண்ண சொல்ற? சரி மாச்சி, சம போதை, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. பாய் மச்சா. பாய். எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? பயமா இருக்குதே. Soy el fuego que arde tu piel. Soy el agua que mata tu sed. El castillo, la torre, yo soy. La espada que guarda el caudal. Tú el aire que respiro.
ஏதியா இரு இரு இறங்க, நான் போய் பார்க்குறேன். இந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரே விஷயம் எதிர்பார்க்காம ஏதாவது ஒன்று நடந்துறதான் தான். எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு விஷயத்தை விட எதிர்பார்க்காம நடக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் சுவாரஸ்யம் அதிகம். அது நல்லதோ இல்லை கெட்டதோ அதோட விளைவுகளும் அதிகம். பயத்தெலாம் தள்ளி வச்சுக்கோ, ஒரு பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். டேய் அனில், டிசியாண்ட எவ்வளோ பேசி பார்த்தாச்சு, வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல மச்சான். டேய் ஒரு வாட்டி பேசிட்டு வேலைக்கு அவ்வளோ மயிர் அவ்வளோன்ட்டு இன்னொரு வாட்டி பேசுறா. ஏண்டா டேய், இந்த ஒரு வாட்டியா நானும் லூ ஹீரரா? ஏய் சொல்டா, ஏய் இப்படி கார் நம்பரை ட்ரேஸ் பண்ணியாச்சு, அட்ரஸ் கூட எடுத்தாச்சு. ஆனா இந்த ஏரியால எப்பயுமே ரெண்டு பிசி சுத்தினு இருக்கு, அங்க வச்சு செய்ய முடியாது. வாயெல்லாம் நாய் கூட மதிக்காது. பாப்பாமே எவ்வளோ சீக்கிரமாக நீயும் பேகை கொண்டு வரேன்னு. பேகோட வரேன், எவன் எடுத்தோனா அவனையும் தூக்கிட்டு வரேன். குறா இவளுக்கு இதே வேலையாக போச்சு. சொல்லுடி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி ஓகே ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஹே என்ன பிரச்சனை உனக்கு, யார் நீ? ஹலோ, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஓ, ரியாக்ஷனே இல்லாம அப்படி நிக்கிற? எனக்கு ஆல்ரெடி டைம் ஆகுது, ஒழுங்கா வழிவிடு. ரொம்ப சிம்பிள், ரெண்டே க்வெஸ்சன்,
ஆகஸ்ட் 8 தண்ணிக்கு இந்த கார் விட்டது யாரு? ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அங்கிருந்து எடுத்த பேக் எங்க? என்னைக்கு எந்த பேக்? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே. இந்த பார், எனக்கு கொள்றது ரொம்ப பிடிக்கும். உனக்கு சோறுது. வெயிட் வெயிட் வெயிட், நான் சொல்றேன். அது அன்னைக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனது உண்மைதான். ஆனா அந்த பேக் எங்கன்னு எனக்கு தெரியல. போய் போய் போய். இல்ல இல்ல, சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனது உண்மைதான். ஆனா பேக் தேவ் தான் எடுத்தான். பட் அவ்வளோதான், சிம்பிள். நம்பர் கூட ஆகஸ்ட் 8 பேக் எங்க? டே நிறுத்துறா. நீ என்கிட்ட ஒன்று சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். பாரு, என்கிட்ட டைம் இல்லை. நீ சொல்றது எனக்கு பொய்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ. உந்தியா யார் இவ? அந்த ஆக்சிடென்ட் பண்ண கார் இவ்வளோடு தான். அந்த பேக்கை பற்றி இவளுக்கு எதுவும் தெரியலன்னு சொல்கிறான். என் பாய் ஃப்ரெண்டை எடுத்துருக்குறான். பேக்கோடு வரான் இப்போ. அதான் கையில் கண்ணு இருக்கே. கத்துவ இவ்வளோ தூக்கிட்டு வரது உனக்கு 48 மணி நேரம். ஆ, ஆம்பளையாக இருந்தால் பையன் யார் தூக்கிட்டு போனாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்துருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வீரத்தை காட்டுற. தா, உன்னெல்லாம் பொட்டன்னு சொல்கிற தப்பே இல்லை. இப்போ இவ்வளோ தூக்கிட்டா துர வந்துடுவாரோ? ஒரு வேலை இவ செத்தா சாப்பிட்டோம் அவன் வரலன்னா? வருவான். ஆ, இப்போ வரலன்னா முதல்ல இவ, அப்புறம் வந்துட்டான். வாங்கண்ணா. எப்படி எப்படி? நீங்கள் பாட்டி என் ஆள் அடித்து பேக் எடுத்துகிட்டு போயிடுவீங்க, ரெண்டு நாளாக அலையும் விடுவீங்க. சார் வந்து பேக் கொடுத்ததும் ரெண்டு பேரையும் சேஃபாக விட்டுடணுமோ? ஆ, உனக்கு நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேனோ தெரிஞ்சிடுச்சு, நான் எங்கே இருக்கனோ தெரிஞ்சிடுச்சு. உருவத்தில் தான் நான் ஆம்பளை, ஆனால் செய்கிற ஒவ்வொரு வேலையும் பொட்ட மாதிரி தான் இருக்கு. பொம்பளையாவ வாயை திறந்தா பொட்ட பாடு மயிரின்ட்டு. அவ பேசுறதும் பண்ணுறதும் பார்த்துட்டு செஞ்சிட்டு இருக்கிற ஒரே காரணம் இந்த பணம். போடுறி, உன்னையும் போடுறேன். அந்த 20 கோடி ரூபா பேக் எடுத்து காட்டுறீங்க. நான் யாருன்னு
ஒரு கெட்டவனுக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை. ஆனால் அதே கெட்டவனுக்குள்ள இருக்கிறவன் அதை விட கெட்டவனா? நான் தப்பு பண்ணணும் இல்லை இல்லை. இப்போ அந்த பேக் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த பேக்கை மட்டும் எடுத்துட்டு நான் போயிட்டேன்னா அவனை நிம்மதியாகவே வாழ விட மாட்டான். பேக்கையும் தூக்குறான், அவளையும் போடணும். அதுக்கு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கணும். இது நீ எதிர்பார்க்கல. பதா நம்ம பேக் ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கு? நீ இப்ப பேக் சேஃபா தானே இருக்கு? ரவி தெரியல, 3 கோடி ரூபாய் டீல். நம்ம கேங்ல ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. நம்ம சின்னதா ஒரு ப்ளே பண்ணி பாப்போமே. மெயினா அந்த அனில் மேல தான் டவுட். பாப்போம், மாட்டுவோம். டே போட்ட, நீ என்னதான் ஸ்கெச் போட்டாலும் தூக்குறது நாங்கள் தான். வில்லனா என்கிட்டேவா? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாம் காணாமல் பிறந்த உலகத்தில் நீ நல்லது பண்ணுறியோ இல்லை கெட்டது பண்ணுறியோ அதுவும் மனசாட்சியை பொறுத்தது. நீ நல்லது பண்ணாலும் சரி இல்லை கெட்டது பண்ணாலும் சரி, உன்னை ஏமாற்ற, உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண உன் பக்கத்துலேயோ இல்லை பின்னாடியோ ஒருத்தருப்பான். அதை கண்டுபிடிக்கிறது உன் சாமர்த்தியம். ஆனால் என்ன, இங்கே ஒரு கெட்டது கூட உன்னால் நிம்மதியாக பண்ண முடியாது. அப்புறம் எங்கே போய் நல்லத? வாழும் வாழ்க்கை சதுரங்கமானால் ஆசை தலைவனாகிறான், காலம் தலைவியாகிறாள். இவை இரண்டின் அழகின் ஆழம் புரியும் முன்னே இதன் ஆபத்தை உணராவிடில் முன் காலத்தின் காற்றில் படிந்த கரைகளே அதற்கு சாட்சி. இவ்வுலகின் மூலமானவன் மனிதனை படைத்தனுப்பி இவை இரண்டினை அவன் மனதினுள் புகுத்தெழுப்பி இன்று வரை என்ன விளையாட்டை விளையாட விளைகிறான் என்பதும் விந்தையே. இப்பெரும் புவிதனுள் வாழும் மனிதரின் மனதினுள் காற்றிலே காலங்கள் கரைந்தாயினும் எட்டி பார்க்கையிலே ஒன்றா இரண்டா ஆசைகள்.